பிக் பாஸ் சீசன் ஃபோரோட டே டூவுக்கான செகண்ட் அண்ட் தேர்ட் ப்ரமோ எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரமோவில் என்ன நடக்குது அண்ட் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நேற்று எபிசோடில் ஷிவானியை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு எபிசோடில் அனிதா சம்பத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா நேத்தோட அந்த டாஸ்க் தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ யாருக்கு ஆர்ட் கொடுக்கணும், யாருக்கு ப்ரோக்கன் ஆர்ட் கொடுக்கணுன்ற டாஸ்க் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அனிதா சம்பத் நிஷாவுக்கு தான் அந்த ஆர்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற ரீசனே ரொம்ப இமோஷனலாக இருக்கு. அனிதாவோட அம்மாவும் நிஷாவை மாதிரியே ரொம்ப டார்க்காக இருப்பாங்களாம். அதனால அவங்க ரொம்ப இன்ஃபீரியராக ஃபீல் பண்ணிட்டு இவங்க கூட ஸ்கூலுக்கு வெளியில் எங்கேயுமே வரமாட்டாங்க. பட் நிஷா தன்னோட கலரையே தனக்கு ஒரு அட்வான்டேஜாக மாற்றி அதை வச்சு காமெடி பண்ணி வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க. அதனால நிஷா கிட்டேருந்து தன்னோட அம்மா நிறைய கத்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆர்ட்டை நான் நிஷாக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க அனிதா சம்பத். மூணாவது ப்ரமோல பாத்தீங்கன்னா அனிதா சம்பத்துக்கும் சுரேஷ் சக்கரவர்த்திக்கும் இடையில ஒரு சின்ன சண்டை நடக்குது. சுரேஷ் சக்கரவர்த்தியோட இன்ட்ரடக்ஷன் பார்க்கும் போதே இவர் கண்டிப்பா இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையை உருவாக்குவார் அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் எங்களுக்குள்ள இருந்தது. எங்களோட யோகத்தை உறுதிப்படுத்துற மாதிரி இன்னைக்கு அனிதா சம்பத் கூட வாக்குவாதத்துல ஈடுபட்டிருக்காரு சுரேஷ் சக்கரவர்த்தி. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் சக்கரவர்த்தி பேசும்போது நியூஸ் ரீடர்கிட்டலாம் நான் தள்ளி நின்று தான் பேசுவேன், ஏன்னா அவங்க பேசும்போது எச்சு தெரிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு. இதை கேட்டு அனிதா சம்பத் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுறது எனக்கு பிடிக்கலை, அது ரொம்ப லோ கிரேடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. இடையில ரேகா வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்க பார்க்குறாங்க. பட் வாக்குவாதம் முற்றிக்கிட்டே போகுது. சுரேஷ் சக்கரவர்த்தி நான் அந்த மாதிரிலாம் சொல்லலைன்னு சொல்ல வராரு, அனிதா சம்பத் குறும்படம் போட்டு பார்க்கலாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சுரேஷ் சக்கரவர்த்தி குறும்படம் என்ன, பெரும்படமே போடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே முடியுது இந்த ப்ரமோ. இன்னைக்கு எபிசோட்லையும் கொஞ்சம் காரசாரமான ஒரு செக்மெண்ட் கண்டிப்பாக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எபிசோடில் நாமினேஷன்ஸும் இருக்க போகிறதா நேத்தே சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் யார் யாரை நாமினேட் பண்ண போகிறாங்கன்றத பாக்கிறதுக்கு நாங்க ரொம்ப ஆவலா இருக்கோம். அண்ட் இந்த வாரம் யாரு எலிமினேட் ஆவாங்கன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்க பேரை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்க பார்க்கணும்னா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. பை பாய்.